ஸோ ஹலோ கைஸ். ஸோ நான் தாங்க கோழி கேம் பேசுகிறேன். ஸோ இந்தியாவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் கிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். ஸோ டே டூ சரிங்களா, டே ஒன் பார்க்காதவங்க இப்போ கண்டிப்பாக பார்த்துருந்தாருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டே டூங்க. ஸோ டே டூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறோம்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு சின்ன நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், என்ன ஐடியான்னு தெரியல. என்னென்ன சரி என்ன ஐடியான்னு பார்க்க போகிறோம். அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லூட் அடிக்க போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு எந்த லூட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு வீடு தான் கட்டி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம லூட் அடிக்க போகிறோம். அதான் எங்கே லூட் அடிப்போம் தெரியல, எங்கே போய் லூட் அடிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. எதோடம் போய் லூட் அடிக்க வேண்டியதான். ஸோ அதனால் இப்போதைக்கு இப்போ லூட் அடிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நைட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன், நைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு போய் பேக்கில் இருக்கிறதெல்லாம் தூக்கி பாக்ஸில் போட்டுருந்தெல்லாம். ஸோ இதுதான் நம்ம வீடு இப்போதைக்கு சிம்பிளாக இருக்குது. ஸோ நம்ம பொட்டிக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துருந்துடலாம். இப்போ பொட்டிக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆயுதங்கள் தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம், மீட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ தேவையானதை மட்டும் எதுவுமே இல்லை, அதனால் வக்கமான வச்சுட்டு போயிடலாம். ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ தூங்கலாம் நான் நினைக்கிறேன், இருங்க படுத்தாச்சு சிகரத் அவ்வளோதாங்க, தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அவ்வளோதான். இப்போ கிளம்ப வேண்டியதுதான், இப்போ நம்ம வேலை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. போடா போடா போடா, வீட்டை சாத்திக்கிட்டு போயிடலாம். நான் ஜாம்பி அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. இப்போ நம்ம வந்து ஆடெல்லாம் போகுது, அதனால் ஆடு இப்போதைக்கு சும்மா தானே இருக்குது. ம் சொல்லுங்கள், சும்மா தானே இருக்கு, அதனால் சும்மா வெட்டிக்கலாம். அதுக்கும் டே இங்க வேட்டைக்கார வந்துட்டாம்பளம் இருக்குங்க. என்னதுரா டொப்புன்னு தட்டுச்சு, எங்கே என்னமோ மேலேருந்து எதுவும் உளுந்துருக்கு போல இருக்குங்க. ஆனால் உழுவாமல் எதுவுமே உழுவாமல் இல்லவே இல்லைங்க, எதானு உளுந்தே இருக்குது. ஸோ ஓசியிலேயே கிடைக்குது, நம்ம வெட்டாமலேயே கிடைக்குது, அதனால் எடுத்துப்போம் சரிங்களா, யூஸ்ஃபுல்லாகவும் அதாவது ஃபுல்லாக மெயினாகவும் வருது, எல்லாம் எடுத்துப்போம். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஆடு மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், கோழியா சே. ஸோ இப்போ வந்து ஆடு, அங்கே ஒரு ஆடு இருக்குது. ஸோ எதுக்கு ஆடு நம்ம எடுத்துகிட்ருக்கோம் போனால் இதெல்லாம் தேவைப்படும் சரிங்களா, தேவைப்படலாம். ஸோ இதான பெட் ரெடி பண்ணுறதுக்கு அப்படியே நிறைய தேவைப்படும். ஸோ நானே மெயின் கிராஃப்ட்டுக்கு பிடிச்சிட்டாங்க சரிங்களா, ஆடு பிறங்க வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி திம்மரில் ஓடுது. அப்புறம் அந்த ஆடை நீங்கள் பிடிக்காம போக முடியாது, அவ்வளோதான் பிடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து எந்த சைடு போய் லூட் அடிக்கலான்னு ஒரு டவுட்டில் இருக்கணும், எங்கே போகிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம வீடு இந்த சைடு இருக்குது, அதனால் இப்போ வந்து குதிரை கூட ட்ராவல் பண்ணலாங்க. ஓகே, குதிரைனால தான் ஓடுது, இருந்தாலும் விட்டுட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுறது. சரி போய் தனியாக போய் லூட் அடிச்சுட்டு வருவோம். ஓகே சார், அந்த சைடு போய் லூட் அடிச்சுட்டு வரலாங்க. ஸோ வாங்க. ஸோ கைஸ் வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த இதெல்லாம் தேவைப்படும். இதுவும் மெயின் ஆட்டை தான் இருக்குது, இதுவும் மெயின் தான் நினைக்கிறேன், செங்கல் கல் அப்படி தான் நினைக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு நினைக்க தெரியாதுங்க சுத்தமாக. ஸோ ஓகேவா, ஸோ எல்லாம் எடுத்துப்படலாம். ஓகே, டா சிக்கண்டா ரெண்டு இருக்கு, ஆனால் இது கிடைக்கிறது எனக்கு வந்து இது எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா அப்போ இன்னொரு சான்ஸ், இதே வேணும்னா நிச்சயமாக இது கிடைக்காது, கிடைக்கும் போதே எடுத்துக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இந்த கலரில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துக்கலாம். சீக்கிரம் 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 இவன் நோண்டுறதுக்குள்ளே போது போதாயிரம் நம்மளுக்கு. ஓகே, தெரிஞ்சு இதை வச்சு எடுப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு சாப்பாடை என்னென்ன தெரியலையே, ஒரு சாப்பாடு சாப்பிடுவானா, சீர அடையுடு நான் கூட ஒன்று நினச்சிட்டேன், எங்கே சாப்பாடு சாப்பிடுவாங்க இப்போ தான் தெரியாது, சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருப்பாங்களா. எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு, இது வந்து சிக்கன் பீஸாக இருந்துச்சு, ஆனால் பத்தாதுக்கு என்னமோ காயில் எடுக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக கட்டுச்சு, அதாவது இதுன்னு
எதோ வெட்டுறதுக்கு எதுன்னு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு எடுப்பான்ல கையில் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக வச்சுட்டு இருந்தானா. ஸோ எதுவும் இந்த மாதிரி ஏதோ திங்ஸாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி வெட்ட ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரியுது சாப்பிட்ற பொருள் இல்லை, சரி இது வெட்டுற பொருள் இல்லை சாப்பிட்ற பொருள் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே வெட்டுறா வெட்டுறா. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க, என்ன டவுட்டும் தெரியுமா, இந்த இதுக்குள்ளே வந்து எப்படி குளிர்னோ இங்கே வந்து குழி நோண்டிக்கிட்டே போனால் கடைசி வரைக்கும் என்ன தான் கிடைக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு நாள் செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணியே பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டுடலாம் சரிங்களா, கண்டிப்பாக வீடியோ போட்டுடலாம். வெட்டா வெட்டா சீக்கிரம் 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 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறையா மீன் தேவைப்படுது. ஸோ அதனால் நிறையா வெட்டணும், வெட்டி நம்ம வந்து இன்னும் நிறைய என்னென்ன பண்ணுற வேலை இருக்கும் தெரியுமாங்க. இன்னும் வந்து இன்னும் இது வச்சு இப்போதைக்கு வீடு நம்மளுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு ஒரு ஸ்மால் சைஸ் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்குது அதனால் வீடெல்லாம் தேவைப்படாது. இப்போது நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி கோழி ஆடு அதாவது அனிமல்ஸ் வளர்த்தணும். அப்புறம் நம்ம வந்து ஃபுட் கவுண்ட்டு அதாவது ஃபுட் கவுண்ட்டுங்கிறேன் விவசாயம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி விதை போட்டு செடி வளர்த்தணுமில்ல அதுதான். ஸோ அதை பண்ணணும், நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்மளை வந்து இந்த இதெல்லாம் தேவைப்படுது. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப மெயினே இதுதாங்க. ஆனால் இது நம்ம வந்து இது இங்கே இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் கீழே போகணுங்க, கீழே குடோனாக இருக்கும் அங்கெல்லாம் நிறையா திங்ஸஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் பொறுக்கிட்டு வந்துங்க, முக்கியமான பொருள் அங்கே இருக்குங்க, அங்கே தான் இருக்குது முக்கியமான பொருள்லாம். ஸோ இப்படியே மேலே எடுத்துடலாம். ஓகேடா ஓகே எடுத்தாச்சு, இதெல்லாம் எடுத்து முடிச்சு ஒட்டி இப்போ கீழே போய் எடுத்து வந்துடலாங்க. குடோன் கீழே குடோனாட்டம் இருக்கும், அங்கே போய் தேவையான எடுத்து வந்துடலாம். அர்ரா போடு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இந்த மாதிரி சிமெண்ட் கடலில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வெட்டுறான், அதுதான் பிரச்சனைங்க. சீக்கிரம் 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 டைமோட தம்பி டேய் சீக்கிரம் வெட்டுறா, நீ இப்படி வெட்டிகிட்டு இருந்தேன்னா எப்படா வெட்டுறது, ஏதோ ஒன்று திங்ஸ் கிடச்சுனா பரவாயில்லைங்க. இருங்க செஞ்சிடலாம் விடுங்க, எதையும் ஸ்வீட் பண்ணுங்கள் செஞ்சிடலாம். போய் இந்த இது இருக்கும்லங்க கிராஃப்டிங் டேபிளில் போய் செஞ்சுட்டு வந்துடலாம், வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு போய் குடோன் செக் பண்ணலாம். ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு இருந்தாங்க, ஏன்னா வீடியோ வேறு லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான் சரிங்களா. ஓகே ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லூட் அடிக்கிறது தான் நம்ம வேலையே. ஸோ வேறு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், மெயின் கிராஃப்டில் நம்ம என்னென்ன வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ என்னென்ன ஃபுட் கொண்டு செய்யலாமா, என்ன கடை கட்டலாமா, அப்புறம் இதொன்று சயின்டிஸ்ட் வேலைகள்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படி சயின்டிஸ்ட் வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்களே இதை சொல்லுங்கள், ப்ரோ இந்த மாதிரி செஞ்சு ஏதோ வீடியோ போடுங்க, ப்ரோ இந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகும், ப்ரோ அது ஒரு வீடியோ போடுங்க ஸோ அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், போகிறதுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கும் செய்கிறதுக்கு எல்லாம் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்ல, நீங்கள் சொன்னால் தானே எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் செஞ்சு பார்க்குறேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு தப்பு பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணால் கமெண்ட் மட்டும் பண்ணுறீங்க, என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தானேங்க சரிங்களா, சப்ஸ்கிரைப் பட்டன் தானே, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் வந்து பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டன் என்ன பண்ணும் அதை கிளிக் பண்ணி ஆடில் போட்டிங்கன்னா நான் பார்த்திங்கன்னா மெயின் கிராஃப்ட் நிறைய வீடியோ போடுவேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கள அந்த வீடியோ நான் போடுவேனா, ஆனால் உங்களுக்கு காட்டாது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆடில் போடாதான் நான் வீடியோ டக்குன்னு போட்டேன்னா உங்களுக்கு டக்குன்னு விட்டவேன் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ அதை ஆடில் போட்டுக்கிட்டு இப்போ லைக் பட்டன் இருக்கும், அதை லைக்கை மட்டும் போட்டிங்கன்னா வேலையை முடிஞ்சது. நீங்கள் கேட்கறதுக்கும் வீடியோ நான் போடுவேன், நீங்களும் ஜாலியாகவும் பார்க்கலாம்ல சரிங்களா. ஓகே வெட்டா 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 வந்து 47 இது வந்துடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேங்க, இப்போதைக்கு மெயின்லாம் போதும் அதிகமாகவே இருக்குது. இந்த இது பேர் மெயின் தான் நினைக்கிறேங்க, எனக்கே தெரியலையேங்க, நானே தான் மெயின் மெயின் சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன்.
சரி இப்போதைக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக தான் இருக்குது. இப்போ போய் இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, பன்னிக்குட்டிங்க, பன்னிக்குட்டி போனால் கிடைக்காது. பன்னிக்குட்டி எனக்கு வேறு வழி தெரியல, அவ்வளோதான். பன்னிக்குட்டிலாம் எதுக்கும் எடுத்து போங்க, ஏன்னா பன்னிக்குட்டி எதுக்கும் தெரியுமா, சாப்பிட்றதுக்கு தான் பாருங்கள். அந்த இது கொடுத்துட்டு போயிருக்கு, ராவு இதுங்க ஆரம்பிச்சுங்க, ராவு பூர் சாம்பா, நம்ம பூர்க் சோப்பு என்னடே என்னடா இது என்னென்னா தெரியல எனக்கு சரியா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே போய் இருங்க, கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு திங்ஸ் பண்ணோம். இருங்க இது கொஞ்சம் கலராக வாங்கணுங்க. ஸோ கலர் இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. வேறு எதுவும் இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த செங்கல் வாங்கிக்கலாங்க, எதுக்கும் வாங்கிப்போம். ஓகே என்ன கலரில் வாங்கலாம்னா இந்த கலரை வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து அது தேவைப்படுமா? ஸோ இது சிதைச்சு கொடுறா தம்பி. ஏங்க இந்த கட்டையை வச்சு ஒன்றத்தையும் கொடுக்க மாட்டான் போல இருக்கு. இருங்க நாமளும் ஆரம்பிச்சுங்க பார்த்து தருவோம். இருங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இதெல்லாம் தேவைப்படுதாமாங்க, அது இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியுமாம்மா. வெள்ளை கலர் வேணால் அந்த ஸ்பைடர் இருக்குது இல்லை, ஸ்பைடர் நாலு பிடிச்சா ஒரு வுட்டு கொடுப்பாங்களாம்மா. சரி ஒரு ஊல். ஓகே இது வந்து இது தேவைப்படுதாம்மா. நான் வந்து ஒன்று எடுத்திருந்தனால அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. இது வந்து க்ரீன் உல், இது வந்து நேச்சுரல். சரி இப்போதைக்கு நம்ம இது கொடுத்தாச்சு பரவாயில்லைங்க. இவங்க வந்து கொடுக்குற மாதிரி எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஒரு இதை வச்சு கொடுத்தா பரவாயில்ல, அதுக்கு மரக்கட்டை தான் எனக்கு தெரிஞ்சு தேவைன்னு நினைக்கிறேங்க. சரி எதுக்கு சும்மா இதில் போட்டு வச்சுப்போம் சரிங்களா. இப்போ எடுத்து வந்ததெல்லாம் இதில் இங்கேயே போட்டுருவோம். ஓகே இது இங்கேயே போட்டுடலாம். ஓகே இது இங்கேயும் போட்டுடலாம், வந்து இது இங்கேயும் போட்டுடலாம். இப்போ வந்து தூங்கிடலாம் சரிங்களா. இருங்க ஏன்னா நைட் ஆயிடுச்சு, நைட் ஆனாலும் இந்த ஜாபி பசங்க நம்மளை என்ன போகணும் உங்களுக்கே தெரியும். சொன்னால் அந்த வேலைகள் நடக்க வேணாம்னு சொல்லி தூங்கிடலாங்க முன்னே. இப்போ என்ன வேலைன்னா மரக்கட்டை வெட்டியிருந்துடலாங்க சரிங்களா. வேலையே வேணாம், வேலை முடித்தா ஒழுங்காக முடிக்கணுங்க. பன்னிக்குட்டி மாட்டினா மாட்டிச்சு, முடிச்சிடலாம் பார்த்து பா. ஐயோ போடு போடு போடு, இப்போ வரங்கிறாங்க. என்ன அது அவ்வளோதான் எங்க என்னடே எங்க நம்ம மேலேருந்து உளுந்தே இருக்குதுங்க, என்னன்னே தெரியல. டொப்பு டொப்புன்னு வந்து உளுந்தே இருக்கு, அதுவும் நான் இருக்கிற பக்கம்தான் வந்து விழுகுது. அதனால் கூடி சீக்கிரம் சீக்கிரமே இடத்து விட்டு போகணும். இது என்னது அப்படி இதுக்கு எடுத்துப்போம். இது பேர் கூட நம்ம சொல்லுவாங்க, ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இதுக்கு எடுத்து வச்சுப்போம். எனக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க, நான் எடுக்கிறதா வேஸ்ட்டு. தேவையானதை போய் எடுத்து வந்துடுவோம். ஓகே ஐயோ இதோட மேலே முட்டுது, எடுத்துடலாம். ஓகே ஓகே ஐயோ மாட்டிருந்தேன். இப்போ நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்பன்னு பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகள் எடுக்க வந்திருக்கோம். சில சீக்கிரம் எடுத்துடலாம், நிறையவே எடுத்துக்கலாங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய தேவைப்படுது. அதை வச்சு இந்த மாதிரி அதாவது வெட்டுறதுக்கு நம்ம வந்து கையிலேயே வெட்டினா கொஞ்சம் லேட்டாக வெட்டுறான். ஆனால் இது செய்யணும், இதுக்கும் இல்லைங்க
அதுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லுவாங்க, அதை வந்து செஞ்சு வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வெட்டிடுவோம், அதனால தான் அது வாங்குறது. இப்போ இந்த ஆறு கிடச்சிச்சு செம்ம. இப்போ வந்து இது இங்கே வெட்டிடலாம், வெட்டு 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 சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, இங்கே மேலே வெட்டிடலாம். சீக்கிரண்டா சீக்கிரண்டா சீக்கிரம் 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 வெட்டு 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 வெட்டு. ஓகே, 11 கிடச்சிடுச்சு, 12 இது கிடச்சிடுச்சு மரக்கட்டை. இப்போ வந்து இங்கேயும் வெட்டிடலாம். ஓகே, வெட்டு 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 வெட்டு. ஓகே, மேலையில் வெட்டிடலாங்க. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா. டே, இவ்வளோ பொறுமையாக வெட்டினா எங்கடா வெட்டுட்டோம், எங்கே போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 இருந்தால் போதும். 18 சின்ன ஒரு மரத்தை வெட்டிக்கலாங்க, ஒரே ஒரு மரம். தெரிஞ்சு ஒரு மரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இது வெட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். வெட்டு 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 சீக்கிரண்டாடி. இவ்வளோ பொறுமையாக வெட்டினா எங்கன்னு என்னைக்கடா வெட்டுறது. சீக்கிரம் 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 சீக்கிரம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, அவ்வளோதான். வந்து நம்மக்கிட்ட 24 கட்டைகள் இருக்கிறது. ஸோ நம்ம வீடு இங்கேருந்து பார்க்கலாமாங்க. ஸோ நம்ம வீடு பார்த்தீங்களா எப்படி அப்படியே பாட்ச் ஸ்கொயரில் தெரியுதுங்க. ஸோ நம்ம இப்படியே அசாம இறங்கி போயிடலாங்க. ஐயோ, ஒரு ஹார்ட்டாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, பார்த்துப்போம். இப்போ போய் நம்ம என்ன வேலையில் போய் கிராஃப்டிங் டேபிளில் தான் இப்போ வேலையே கதை சாத்திக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளில் பண்ணேன். ஆ, வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ எல்லாம் கற்றுக்கணுங்க, எல்லாம் கற்றுக்கணும், என்ன பண்ணுறது. ஓகே, இதுக்கு வந்து சீதே எடுத்துப்போம், ஃபுல்லாக இதாகவே எடுத்துப்போங்க. ஒரு கட்டை இருந்துச்சுன்னா 4 எடுக்க முடியுமாங்க. நிறையாவே இருக்குது, எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே எடுத்துடலாம். நம்ம மரம் என்ன இல்லாமல் இருக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 32-64 அவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட கட்டைகள். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியும். ஓகேவா, ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து இது தேவைப்படாது. இப்போ நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது என்னன்னு தெரியுமா? எனக்கு ஒரே நிமிஷம், எனக்கு புக்கு வந்து ரெடி பண்ண முடியுமா? இந்த மாதிரி புக்கு ரெடி பண்ண முடியும், புக்கு தான் மெயினாக வேணும். ஓகே, இப்போதைக்கு வேணா, ஸோ இப்போதைக்கு இது வாங்கிக்கலாங்க. டேய், வந்து இது தேவைப்படுதுங்க. இது பேர் கூட ஸ்டிக்கு, இப்போ வந்து ஸ்டிக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு 4 ஸ்டிக்கு இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு கட்டை வாங்கியாச்சுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போலாம் நம்ம எடுத்துருந்ததெல்லாம் அங்கே போடுறலாம். ஓகே, போடு இந்த கட்டை இங்கேயே போட்டுரு. ஓ, இப்படியே போட்டுல விடுங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து இங்கே போட்டுரு. ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். வந்து இதை தூக்கி இங்கேயே போடலாம், இதை தூக்கி இங்கேயே போடலாம், ஸ்டிக் இங்கேயே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இது மட்டும் போதும் போதிக்கு. இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தல்லவாங்க. ஓகே, இது வந்து டெஸ்ட் யார் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னா, அங்கே ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆடே மன்னித்துக்கொள்வோம், 2 அடி
மூணு அடி அடிக்க போகிறோம். மூணு ஓகே, நல்லா தாங்க அடிக்குது. மூணு அடியிலே நல்லா இதாக தான் விளையாடுது. ஓகே, இப்போ மரத்தை டெஸ்ட் பண்ணுவேன். நம்ம மெயினாக இது மரத்தை தான் வெட்டணுமே. ஓகே, இது கொஞ்சம் லேட் ஆகுது, ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிமெண்டு கல்லில் மெயின் இருக்குல்ல, அதை நம்ம வந்து வெட்ட போகிறோம். வேணும் நம்மளுக்கு. ஓகே, சீக்கிரம் ஓகே. எங்கள் கொஞ்சம் இப்போ பார்த்திங்கனா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, ரே ஓகே, சூப்பர். இது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். ஓகே, அப்படியே போ, அப்படியே போ. எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ வந்து எடுத்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அதை வச்சு என்ன பண்ணட்டு சொல்லுங்கள். டப்பா தான் ஃபுல்லாக தவிர நான் அதை வச்சு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது இதுலேயே போட்டுடலாம். இதை வச்சு என்ன பண்ணுறது, சரி வச்சுப்போம். மரக்கட்டை இருக்கட்டும், பார்த்துப்போம். வந்து இதிலே போட்டுப்போம். இப்போ நம்ம ரெண்டு வந்து ஆட்டுக்கட்டை வெட்டி வச்சுருப்போம். ஒரு நிமிஷங்க, இப்போ போய் இங்கே போயிட்டு ஓகே, கொஞ்சம் நாலு இது கிடச்சிருச்சு. இங்கே போயிட்டு அதை தூக்கி போட்டுடலாம். நாலு கட்டை ஓகே. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்ச் ஒன்று வாங்கி தான் ஒன்று நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து ஸ்பேஸ் கிட்டத்தட்ட ஃபுல்லாகிட்டே இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாட்ச் வாங்கிடலான்னு ஒரு சின்ன ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ நான் வாங்கிடலாமாங்க. ஓகே, வாங்க வாங்கிடலாம். ஸோ ஒரு பாட்ச் வாங்கடாடி தம்பி, ஒரு பாட்ச்சு போயிருந்தா தம்பி. இதை தூக்கி சி புது பாட்சில் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இதில் போட்டுடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுங்க. இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். ஓகே, வந்து பாட்ச் போடலாம். பாட்ச் எந்தத்தில் போடலாம்னா, பாட்ச் கிடைங்க, சீஸ்ட் சீஸ் சீஸ்ட் ஆ சீஸ்ட், இது பேர் சீஸ்ட். ஆமாங்க, இது வந்து சிங்கே போட்டுக்கலாங்க. ஓ, எங்கே ரெண்டாயிடுச்சுங்க. ஓ, நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது நல்லா. ஓகே, கிளியாக போட்டு போதிக்கு சூப்பராக இருக்குங்க. இப்படி தான் இந்த மாதிரி பெரிய பாட்சை தயாரிக்கிறாங்களாங்க, இப்போ எனக்கு தெரியுதுங்க. நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்சாக தான் இருக்கும். அது வந்து நாம் இந்த மாதிரி செஞ்சு தான் தனியாக வாங்கணும் அப்புடின்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது, ரெண்டு ஒட்டுக்கா ஒன்றா போட்டால் அப்படி வந்துடும் போல இருக்குது. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சு இல்லை. சரி ஓகேங்க, நைட் ஆகிட்டுருக்கு, மழை வேற பயங்கரமாக பெய்கிறது. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த குடோனில் போய் வேலை பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருந்தேன். மழையும் வருது, கடத்தா பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, சிவனை விடுங்க. ஸோ என்ன பண்ணுறது, மழை வர பெய்யுது. வீடியோ லென்த்தாக கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன். சின்ன அடுத்த டே த்ரீயில் பார்த்ததில் விடுங்க. ஸோ டே த்ரீயில் போய் அந்த குடோனு எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் எடுத்து வந்துடலாம். சரிங்களா, ஸோகை விடுங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய், குட் பாய்.